हर हर शंकर जय जय शंकर महापरिवाचरणम् போஜனம் பற்றி காஞ்சி மகாபிரேவா அருமையான விளக்கம் கொடுத்திருக்கிறார். கல்யாணம் மற்ற விசேஷம் சாதாரணமான வீடுகளில் போஜனம் எப்படி சாப்பிட்றோம் என்று பெரியவா கேட்டார். ஒரு பக்தர் அதற்கு வாழை இலையில் எல்லா உணவும் வச்சதுக்கப்புறமா போஜனம் சாப்பிட்றோம் பெரியவா என்றார். அது சரி, எல்லா போஜனமும் பண்ணுறச்ச எதை எதை எந்த ஆர்டரில் எடுத்துப்பேள் அப்படின்னு பெரியவா கேட்குறா. ஓ, அதை கேட்குறீங்களா பெரியவா? முதல்ல சாம்பார், அடுத்தது ரசம், அப்புறம் பாயாசம், பக்ஷணம், கடைசியாக மோர். அங்கே இருந்து பலர் சேர்ந்து சொன்னார்கள். ஏன் இப்படி ஒரு ஆர்டரில் வச்சுருக்காங்கிறது தெரியுமோ? நோக்கு மகாபிரிவா இப்படி ஒரு கேள்வி கேட்பார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. அனைவரும் மௌனமாக இருந்தார்கள். பெரியவா பதில் கூற ஆரம்பித்தார். முதலில் வாழ்க்கை பசுமையாக இருக்கோன்னு அதில் மயங்கிடாதேன்னு தண்ணியை தெளிக்கிறா. வாழை இலையில் முதல்ல தண்ணி தெளிச்சுக்கிறாள். அப்புறம் பாயாசம், அதற்கு எதிரில் பச்சடி. எதுக்கு வைக்கிறாங்கிறது தெரியுமோ? பாயாசத்தில் பிறந்த ஸ்ரீராமனையும் தயிர் வெண்ணெய் பிரியமான ஸ்ரீகிருஷ்ணனையும் சாப்பிடும்பொழுது நினைக்கணும் என்பதற்காகத்தான். முதல்ல குழம்பு, அதில் தான் இருக்கும். தான் என்பது வெண்டைக்காய், சுண்டைக்காய், பூஷணி, பரங்கி, கத்திரிக்காய், முருங்கைக்காய் ஏதேதோ இருக்கும். அதுதான் தான் என்பது இல்லையா? நாம் எல்லோரும் பிறந்து விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் என்கின்ற எண்ணம் நம்ம மனசில் வந்துடுது. அதனால் நாம் குழம்பி போயிடுறோம். அந்த தானை கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். அப்போது தான் இல்லாததால் ஒரு தெளிவு வந்துடுறது இல்லையா? அதாவது ரசமான மனநிலை, அதுதான் ரசம். தான் இல்லாமல் தெளிவாக இருக்கிற மனசில் ரசமான மனநிலை வர்றது. அது வந்ததும் எல்லோரும் இனிப்பான பாயாசமாகவும் பக்ஷணமாகவும் ஆயிடுறது. கடைசியாக மோர். மோர் என்கிறது என்ன? எங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிறது? பால்லேருந்து தயிர் கிடைக்கிறது, அதிலேருந்து வெண்ணெய் எடுக்கிறா, அதை காய்ச்சி நெய்யாக வர்றது. இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் மிஞ்சி இருக்கிறது மோர். அதாவது மோர்லேருந்து எதையும் பிரித்து எடுக்க முடியாது. அதாவது மோருக்கு அடுத்த பிறவி இல்லைங்கிறது. இந்த போஜன சம்பிரதாயத்திலிருந்து என்ன புரிகிறது? நாமும் கோபதாபங்களை விட்டுவிட்டு மனசு தெளிஞ்ச ரசமான வாழ்க்கையை அனுபவிச்சு யாருக்கும் எந்த விதமான உபத்திரவமும் பண்ணாமல் எல்லோருக்கும் இனிமையாக வாழ்ந்து கடைசியில் பரமாத்மாவோட கலந்துட்டா, அதுக்கு அப்புறம் எதுவுமே கிடையாது. அதாவது நோமோர். சாதாரணமான மக்களுக்கும் இந்த அடிப்படை விஷயம் போய் சேரணும். ஒவ்வொரு நாளும் போஜனம் பண்ணுறச்ச ஒரு நிமிஷமானும் இதை நினச்சி பார்த்து எல்லோரும் பகவானோட திருவடியை பற்றிக்கணும் அப்படிங்கிற உயர்வான எண்ணத்திலே தான் நாம் தினமும் அனுசரிக்கிற போஜன முறையே நம்ம வாழ்க்கையில் தத்துவத்தை உணர்த்துகிற மாதிரி அமைஞ்சிருக்கா என்று சொல்லி முடித்தார் மகாபரிவா. அங்கிருந்த அனைவரும், பரிவா, உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் 1000 அர்த்தங்கள் உண்டு. பெரியவா பாதை காற்றேல், அந்த பாதையில் பக்தர்கள் அனைவரும் செல்கிறோம் என்று கூறி அனைவரும் நமஸ்கரித்து கொண்டனர். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகாபரிவாச்சரணம். பெரியவாலை சரணடைவோம்.